இரண்டாவது அனுவாகம். அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யா காஶ்ச ப்ருதிவீகம் ஸ்ருதாஃ. अथो अन्ने नैव जीवन्ति अथैन तपि यन्त्यन्ततः अन्नघुं हि भूतानां ज्येष्ठम् तस्मात् सर्वौषधमुच्यते. सर्वं वैतेन्नमाप्नुवन्ति येनं ब्रह्मोपासते. अन्नघुं हि भूतानां ज्येष्ठम् तस्मात् सर्वौषधमुच्यते. अन्नात् भूतानि जायन्ते. जातान्येन वर्धन्ते. अद्यतेति च भूतानि. तस्मादन्नं ततोच्यत इति. அன்னமய கோஷமானது ஆத்மா என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்னமய கோஷம் என்பது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்று உபனிஷத் கூறுகின்றது. இது ஏற்கனவே எல்லா ஜீவராசிகளும் இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா என்ற அறிவுடன் தான் இருக்கிறார்கள். பிறகு உபனிஷத் இதை உபதேசிக்க வேண்டிய அவசியமில்லை. பிறகு ஏன் கூறுகிறது என்றால், முக்கிய ஆத்மாவை விளக்குவதற்காக முதல் படியாக இந்த ஷரீரத்தை ஆத்மா என்று கூறுகிறது. அதை நாம் அன்னரசமயக என்று பார்த்தோம். பிறகு இந்த ஷரீரத்தை ஆத்மா என்று கூறி, இந்த ஷரீரம் ஆத்மா அல்ல, இதை காட்டிலும் வேறான பிராணமய கோஷம் ஆத்மா என்று உபனிஷத் கூற விரும்புகின்றது. அதற்கு பிறகு உபனிஷத் என்ன செய்யும்? பிராணமயம் ஆத்மா அல்ல, மனோமயம் ஆத்மா என்று சொல்லும். பிறகு அப்படியே ஆனந்தமயம் வரை சென்று அதற்கு ஆதாரமான முக்கிய ஆத்மாவை விளக்கும். இதுதான் இதற்கு பிறகு வரவேண்டிய படி. ஐந்து கோஷத்துக்கு அப்பாற்பட்டது ஆத்மா. அதில் முதல் கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதற்கு பிறகு முதல் கோஷத்திலிருந்து அடுத்த கோஷத்திற்கு செல்வதற்கு முன் உபனிஷத் இரண்டு காரியத்தை செய்கின்றது. அதுவும் நாம் பார்த்த கருத்து. முதல் காரியம் என்னவென்றால், அன்னமய கோஷத்தையும் அன்ன பிரபஞ்சத்தையும் ஐக்கியப்படுத்துகின்றது.
இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்று புரிந்து கொண்ட சாதகன் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது அவன் ஸ்தூல பிரபஞ்சத்தையும் விட்டு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடந்துவிடும்? இந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா, இனியொரு சரீரத்துக்கு இனியொரு ஆத்மா என்ற நிலை வந்துவிடும். ஆகவே உபனிஷத் என்ன செய்கின்றது? ஸ்தூல சரீரமும் ஸ்தூல பிரபஞ்சமும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றது. இதை நாம் வ்யஷ்டி சமஷ்டி ஐக்கியம் என்று பார்த்தோம். இது யாருக்கு? உத்தம அதிகாரிக்கு. உத்தம அதிகாரிக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஸ்தூல சரீரமும் இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் ஒன்றுதான், பஞ்சபூதங்களான இந்த உலகமும் பஞ்சபூதத்தில் செய்யப்பட்ட இந்த சரீரமும் வேறுபாடு கிடையாது என்று ஞானம் நமக்கு வர வேண்டும். அந்த ஞானம் வந்தவுடன் ஸ்தூல சரீர அபிமானத்தை விடும் பொழுது ஸ்தூல பிரபஞ்ச அபிமானத்தையும் விட்டு விடுவான். நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்தின் மேல் இருக்கிற பற்ற துறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு சரீரத்தின் மேலே பற்று போனாவே உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்து மேலேயும் பற்றும் போகிவிடும். அவ்விதம் இந்த சரீரமும் நாம் பார்க்கின்ற எல்லா ஸ்தூல சரீரமும் ஒன்றுதான் என்ற ஞானம் அடுத்ததாக வர இருக்கின்றது. பிறகு இந்த ஞானத்துக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உபனிஷத் ஒரு உபாசனை தியானம் சொல்கின்றது. இந்த அறிவு ஏற்படவில்லை என்றால் அறிவு வரும் வரை இந்த வெஷ்டியான ஸ்தூல சரீரத்தில் சமஷ்டியான ஸ்தூல பிரபஞ்சத்தை தியானம் செய்ய வேண்டும் என்று உபாசனை வருகின்றது. அது இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தது. இந்த இரண்டாவது அனுவாகத்தில் முதலில் ஐக்கியம் வருகின்றது. உத்தம அதிகாரிக்காக என்ன ஐக்கியம்? வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் வருகின்றது. வெஷ்டி என்றால் நம்முடைய ஸ்தூல அன்னமயம் இந்த உடல், சமஷ்டி என்றால் பிரபஞ்சம். இங்கு அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே, அன்னம் என்ற சொல்லில் சமஷ்டி பிரபஞ்சம் குறிக்கப்படுகின்றது. சமஷ்டி பிரபஞ்சத்திலிருந்து பிரஜாகா வெஷ்டி அன்னமய கோஷங்கள் பிரஜாயந்தே தோன்றின. யாகாஷ்ச பிருத்திவீம் ஸ்ருதாகா, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுடைய சரீரமும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றின. அத அன்னேனைவ ஜீவந்தி, அதோ பிறகு இந்த அன்னத்தினால் தான் காக்கப்படுகிறது. அத பிறகு ஏனத் அபியந்தி அந்ததக, முடிவில் இந்த உணவுக்குள்ளேயே சென்று விடுகிறது. இவ்விதம் சமஷ்டியிலிருந்து வெஷ்டி தோன்றியது, சமஷ்டி அன்னமானது வெஷ்டி அன்னத்தை காக்கின்றது, இறந்ததற்கு பிறகு இந்த உடல் சமஷ்டியுடன் சென்று விடுகிறது என்று கூறப்பட்டது. இனி அடுத்த சொல்லை நாம் பார்க்க வேண்டும். அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் அதைனதபி யந்த்யந்ததக. அதுவரைக்கும் போன கிளாஸ்ல பொருள் பார்த்துருக்கோம். அதற்கு அடுத்த சொல் அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம். அன்னம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த இடத்தில் பிரபஞ்சம், விராட் அல்லது ஸ்தூல பிரபஞ்சம். இந்த ஸ்தூல பிரபஞ்சம் பூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜேஷ்டம். ஜேஷ்டம் என்றால் காரணம் என்று பொருள். சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எல்டர் மூத்தவன், ஜேஷ்ட புத்திரகன மூத்தவன் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல மூத்தது என்றால் என்ன? காரணம், முன்னையது. எது முன்னையது? பானைக்கு முன்னாடி அதற்கு காரணமான களிமண் இருப்பது போல நம்முடைய வெஷ்டி சரீரம் தோன்றுவதற்கு முன்னாடி முதலில் எது இருந்தது? பஞ்சபூதமான இந்த பிரபஞ்சம். ஆகவே
இந்த அன்னமானது, அன்னம் என்றால் பிரபஞ்சமானது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜேஷ்டம் என்றால் காரணம். காரணம்னு ஒரு பொருள், அல்லது ஜேஷ்டம்ங்கிறதுக்கு அப்படியே பொருள் எடுத்துட்டா பிரதமம், ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய உடலுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்தது? இந்த பிரபஞ்சம் இருந்தது. ஆகவே பிரதமம், முன்னாடி இருந்தது. தத்துவ போதம் ஞாபகம் இருந்தால் முதல்ல காரண பிரபஞ்சம், அதிலிருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் வருகின்றது, சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் வருகின்றது, ஸ்தூல பிரபஞ்சத்திலிருந்து ஸ்தூல சரீரங்கள் வருகின்றது. அப்படி முதல் முதலில் ஸ்தூலமாக வந்தது ஸ்தூல பிரபஞ்சம், ஆகவே பிரதமம், முதல் முதலில் இந்திரிய கோச்சரமாக தோன்றியது. எதற்கு? பூதானாம். இந்த இடத்துல பூதானாம் என்றால் ஜீவராசிகளினுடைய சரீரங்களுக்கு அது காரணம், அது முதன்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அன்னத்திற்கு ஒரு பெயர் சொல்லப்படுகின்றது, என்னவாம்? தஸ்மாத் சர்வ ஔஷதம் உச்சதே. அடுத்த சொல் தஸ்மாத், ஆகவே. தஸ்மாத்னா தேர்ஃபோர். ஆகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? யாது காரணத்தினால் இந்த ஸ்தூல சரீரங்களுக்கு வெஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றதோ, ஆகவே அந்த காரணத்தினால், ஜேஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லது காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அன்னத்திற்கு இனி ஒரு பெயர், சர்வ ஔஷதம் உச்சதே. உச்சதே சொல்லப்படுகின்றது. சர்வ என்றால் எல்லா ஜீவராசிகளுக்கும், ஔஷதம் என்றால் மருந்து, மெடிசன். எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு மருந்தாக சொல்லப்படுகிறது. பசி என்பதை என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? பசி என்பது நோய் என்று சொல்லுவார்கள். அந்த நோய்க்கு நம்ம என்ன செய்யணும்? மருந்தை சாப்பிடணும். இப்போ சில சமயம் நோய்க்கு ஓவர் டோஸ் போட்டுட்டோம்னா என்னாகும் தெரியுமோ? அந்த மருந்தே நோயாயிரும். அதே போல் உணவை வந்து மருந்து போல சாப்பிட்றவன் யாருன்னா அவன் தான் யோகி. பிறகு உணவை உணவு மாதிரி சாப்பிட்டா போகி அல்லது ரோகி. ஆகவே ஔஷதம்னு சொல்லப்படுகிறதாம். எது? உணவு. எல்லா ஜீவராசிகளுக்கும் மருந்தாக இருக்கின்றது ஔஷதம், உச்சதே சொல்லப்படுகின்றது. இதுவரை தஸ்மாத் சர்வ ஔஷதம் உச்சதே, இதுவரை வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் உத்தம அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்டது. இந்த உபநிஷத்தினுடைய படிய ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன கருத்து தான், மீண்டும் சொல்வதற்கு காரணம் நல்லா ஞாபகம் இருந்தால் தான் இந்த உபநிஷத்தில் கிரமமாக போக முடியும். ஒவ்வொரு கோஷத்தை அறிமுகப்படுத்தி அது ஆத்மா ஆத்மான்னு சொல்லும். அப்படி ஒரு கோஷத்திலிருந்து இனியொரு கோஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வெஷ்டி கோஷத்தையும் சமஷ்டி கோஷத்தையும் ஐக்கியப்படுத்தும். அப்பொழுது தான் எல்லாம் சேர்ந்து தியாகம் பண்ணிட்டு அடுத்த கோஷத்துக்கு போக முடியும். பிறகு அடுத்த கருத்து என்னவென்றால், வெஷ்டி சமஷ்டி ஞானம் வராதவர்களுக்கு உபாசனை சொல்லப்படும். கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். என்ன? இந்த உடலும் பிரபஞ்சமும் ஒன்றுதான்னு தியானம் பண்ணணும். பிறகு ஞானம் வரும். என்ன ஞானம்? வெஷ்டி சமஷ்டி ஐக்கிய ஞானம். பிறகு அடுத்த கோஷத்துக்கு செல்லலாம். அவ்விதம் இதுவரை வெஷ்டி சமஷ்டி ஞானம் சொல்லப்பட்டது. இந்த பகுதியோட உத்தம அதிகாரி பேசாமல் உட்கார்ந்துடுறான், அவனுக்கு வேலை கிடையாது. இனி மந்த அதிகாரிக்கு உபனிஷத் அடுத்த பகுதியில் உபாசனை சொல்கின்றது. இதே உபாசனை தான், இந்த வெஷ்டியும் சமஷ்டியும் ஒன்று என்ற உபாசனை வருகின்றது. அது அடுத்த பகுதி. சர்வம் வை தேன்ன மாப்னுவந்தி, அதிலிருந்து உபாசனை வருகின்றது. உபாசனை என்று சொன்னாலேயே சாஸ்திரத்தில்
உபாசனையுடன் பொதுவா பிரயோஜனத்தையும் சொல்லுவார்கள். உபாசனையை சொல்லி சாஸ்திரம் அப்படியே விடாது, உபாசனையை தொடர்ந்து அந்த உபாசனைக்கான பிரயோஜனத்தை சொல்லப்படும். உபாசனை இரண்டு விதம், ஒன்று சகாம உபாசனம், இனி ஒன்று நிஷ்காம உபாசனம். எப்படி கர்மத்தை நம்ம ரெண்டாக பிரிப்போம், சகாம நிஷ்காம கர்மம்னு சொல்லி, அதே போல் உபாசனையையும் ரெண்டாக பிரிக்கிறோம். ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கின்ற உபாசனை, ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் மன தூய்மைக்காக செய்கின்ற உபாசனை. இப்போ ஒருவர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோமே, அது ஒரு விதமான உபாசனை. அதற்கு வந்து ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கலாம், இது நடக்கணுங்கிறதுக்காக 108 முறை பாராயணம் பண்ணுறேன், இதற்காக இதை செய்கின்றேன், அல்லது இது நடக்கணுங்கிறதுக்காக பகவானுடைய நாமத்தை எழுதுறேன், அது ஒரு விதமான உபாசனை, அல்லது இவ்வளவு முறை ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பலனை மனசில் நினச்சி உபாசனை பண்ணலாம், அல்லது இந்த உபாசனை மன தூய்மையை கொடுக்கட்டும்னு உபாசனை செய்யலாம். ஆனால் சாஸ்திரத்தில் என்ன பண்ணப்படும், எப்பொழுதுமே உபாசனையை சொல்லும் பொழுது உபாசனையினுடைய சகாம பலனையும் சேர்த்து சொல்லிடும். வேணுங்கிறவங்களுக்கு அந்த பலன், வேண்டாதவங்களுக்கு சித்த சுத்தி கிடைக்கும். பிறகு உபாசனையினுடைய பலன் பொதுவாக எப்படி இருக்கும்னா, ஒரு நியமம் இருக்குது, யதா உபாஸ்தே ததா பவதி. ஒருவன் எப்படி உபாசனை பண்ணுறானோ அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். இப்போ ஈஸ்வரனை வந்து புகழுக்கு அதிபதியானவன் நினச்சி உபாசனை பண்ணால் அவனுக்கு புகழ் கிடைக்கும். பகவான் வந்து ஐஸ்வர்யத்துடன் கூடியவர்னு சொன்னால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்படி எந்த குணத்துடன் ஈஸ்வரனையோ அல்லது ஒரு தேவதையை உபாசனை பண்ணுறோமோ அந்த குணம் நமக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்துடன் கூடியவர்னு ஈஸ்வரனை நினைக்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கும், அது சகாம பலன். இப்போ இந்த உபாசனையில் என்னன்னா, அன்னத்தையும் அன்னமயத்தையும் ஐக்கியப்படுத்துகிறோம். அன்னம்னா இந்த உலகம் பிரபஞ்சம். இப்போ இந்த உபாசனையினுடைய பலன் என்னன்னு சொன்னால், சகாம உபாசனையினுடைய பலன் அவனுக்கு வேணுங்கிற அளவு உணவு கிடைக்குமா, என்னென்ன வெரைட்டி சாப்பிடணும்னு விரும்புகிறானோ அவ்வளவு வெரைட்டியும் கிடைக்கும். இப்போ சில பேர்த்துக்கு உணவு கிடைச்சிரும், ஆனால் வாயில் போயிட்டு உள்ளே அனுபவிக்க முடியாது. உடலில் நோய் இருந்துட்டா பணம் இருந்தால் மட்டும் சாப்பிட முடியும்னு அர்த்தம் இல்லையே, பணமும் இருந்து உடலில் ஆரோக்கியம் இருக்கணுமே. அப்படி இந்த உபாசனையினுடைய சகாம பலன் எல்லா விதமான அன்னத்தையும் அவன் சுவைக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன, நல்லா அவனுக்கு உணவு கிடைக்கும். அந்த பலனோடு உபாசனை சொல்லப்படுகிறது. உபாசனை ரெண்டாவது வரியில் வருது, பலன் முதல் வரியில் வருது. என்ன பலன், சர்வம் வை தே அன்னம் ஆப்னுவந்தி. சர்வம் அன்னம்னு சேர்த்திக்கணும், சர்வம் அன்னம்னா எல்லா விதமான அன்னத்தையும் தே உபாசகர்கள் ஆப்னுவந்தி அடைகிறார்கள். சர்வம் அன்னம்னா எல்லா விதமான உணவும் அவர்களுக்கு கிடைக்கிறது, உணவு பஞ்சம் வராது. உணவு கிடைச்சாலும் உடலும் நோய்வாய்ப்படக்கூடாது, அப்படி அவர்கள் நன்கு சாப்பிடுவார்கள். யார், ஏ அன்னம் பிரம்ம உபாசதே. ஏ என்றால் எவர்கள், அன்னம் அன்னத்தை பிரம்மனாக உபாசனை செய்கிறார்களோ. எல்லா உடலையும் பிரம்மனாக ஈஸ்வரனாக ஒன்றாக சமஷ்டி வெஷ்டி ஐக்கியமாக உபாசதே என்றால் தியானம் செய்கிறார்களோ அவர்கள் தே சர்வம் அன்னம் ஆப்னுவந்தி, அவர்களுக்கு எல்லா உணவும் கிடைக்கும். இதோட உபாசனையானது முடிவடைகிறது. உபாசனை ரெண்டே வரி தான், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏ அன்னம் பிரம்ம உபாசதே, யார் அன்னத்தை பிரம்மமாக உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான அன்னமும் கிடைக்கும்.
இந்த பிரயோஜனம் சகாம உபாசனையினுடைய பிரயோஜனம். ஒரு கால் ஒருவருக்கு வந்து விதவிதமாக சாப்பிடணுங்கிற ஆசை இல்லை, எனக்கு அந்த பலன் வேண்டாம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும்? நான் வந்து அன்ன பிரம்ம உபாசனை பண்ணுறேன், இந்த சமஷ்டையும் வெஷ்டியும் ஒன்றுன்னு உபாசனை பண்ணுறேன், தியானிக்கிறேன், ஆனால் இந்த பலன் எனக்கு வேண்டாம் என்றால் என்ன பலன் கிடைக்கும்? குஸ் ப்ரோக்ராம் தான் வைக்கணும், என்ன பலன் கிடைக்கணும்? எதற்காக உபாசனை? அந்த ஞானம் கிடைக்கும். என்ன ஞானம்? சமஷ்டியும் வெஷ்டியும் ஒன்றுதான்ங்கிற ஞானம் கிடைக்கும். அல்லது வேறு விதத்தில் சொன்னோம்னா அடுத்த கோஷத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா அன்னமய கோஷத்திலேயே ஃபெயில் ஆகிட்டு இருப்போம், அதுலேயே தான் இருப்போம், அடுத்த கோஷத்துக்கு போக மாட்டோம். ஒரு கோஷத்திலிருந்து அடுத்த கோஷத்துக்கு அபிமானம் போய் கடைசியில் ஆத்மாவிடம் போகணும்னு சொன்னால் என்ன தகுதி நமக்கு இருக்கணும்? அந்த கோஷத்தை அனாத்மான்னு புரிஞ்சு அந்த கோஷத்துடன் சமஷ்டியையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உபாசனையினுடைய பலன், அன்ன பிரம்ம உபாசனையினுடைய நிஷ்காம பலன், அன்னமய கோஷத்தில் அபிமானம் போகும். இந்த உடம்பில் இருக்கிற அபிமானம் நமக்கு போகும், அது அவ்வளவு சுலபமாக போகாது. இந்த உடல் இருக்கிற அபிமானம் அத்த தியாகம் செய்யணும்னு சொன்னால் இப்படி உபாசனை செய்ய வேண்டும். இப்போ திருப்பதிக்கெல்லாம் போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க தெரியுமோ, என்ன சொல்லுவாங்க தெரியுமோ, பகவானுக்கு முடியை கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம முடி பகவானுக்கு எதுக்கு? அவருக்கு போயும் போய் நம்ம முடி தான் வேணுமான்னா, அதனுடைய அர்த்தம் ரோம முடியானது அழகை குறிக்கின்றது. நான் முடியை கொடுக்குறேன்னு சொன்னால் என்னுடைய அழகை தியாகம் செய்கின்றேன், ஈஸ்வரனுக்காக சரீர அபிமானத்தை விடுறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த சரீர அபிமானம் அவ்வளவு சுலபமாக போகாது. காரைக்கால் அம்மையார் தான், அதாவது இந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணணும்னு சொல்லி வேண்டும் என்று பேய் உருவத்தை வாங்கி கொண்டார்களாம். எனக்கு நல்ல உருவம் இருந்தால் என்னுடைய சாதனைக்கு அது தடைன்னு சொல்லி பார்த்தா மற்றவர்களெல்லாம் வெறுக்கிற மாதிரி உருவத்தை கொடுன்னு பிரார்த்தனை செய்தார்கள். நம்ம அப்படி பிரார்த்தனை பண்ணுவோமா? எனக்கு எல்லாமே என்னை பார்த்தா வெறுக்கிற மாதிரி எனக்கு உருவத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். காரணம் என்ன? இந்த ஸ்தூல சரீரத்தில் அவ்வளவு அபிமானம் அன்னமய கோஷத்தில். அப்போது இந்த உபாசனையினுடைய நிஷ்காம பலன், இந்த சரீரம் ஒரு கோஷமாகும், சரீரத்தில் இருக்கிற அபிமானம் போகும். அதற்காகத்தான் இந்த உபாசனை. இந்த ஞானம் வந்துடுனா எல்லா சரீரமும் ஒன்றுங்கிற ஞானம் வந்துவிட்டால் அடுத்த கோஷத்துக்கு அவன் தயாராகின்றான். இனி உபனிஷத் என்ன செய்யணும்? வெஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை சொல்லியாச்சு, உபாசனையும் சொல்லியாச்சு, நேராக பிராணமயத்துக்கு போகணும். அதற்கு முன்னாடி உபனிஷத் மீண்டும் சொன்ன கருத்தையே திருப்பி சொல்லுது. அன்னத்திலிருந்து தோன்றியது, அன்னத்தில் காக்கப்படுகிறது, அன்னத்தில் லயமடைகிறதுன்னு சொன்ன கருத்தை சொல்லி கடைசியில் என்ன செய்கின்றது? அன்னம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லுது. அந்த ரெண்டு கருத்து இப்பொழுது வருகின்றது. ஒன்று ஏற்கனவே பார்த்தது, ஏ அன்னம் பிரம்ம உபாசதே. அதற்கு அடுத்தது இப்பொழுது பார்த்தால், ஏற்கனவே சொன்ன கருத்து தான், அன்னகும்கி பூதானாம் ஜேஷ்டம். ஏற்கனவே சொன்னது அன்னம் இந்த பிரபஞ்சமானது ஜீவராசிகளுக்கு காரணம் முதன்மை, தஸ்மாத் சர்வ ஔஷதம் உச்சதே, ஆகவே அனைத்து ஜீவராசிகளுக்கும் மருந்தாக ஆகின்றது. அன்னாத் பூதாணி ஜாயந்தே, முன்ன வந்து பிரஜாயந்தே பிரஜாகான்னு சொன்னதே தான் வேற சொல்லல சொல்லப்படுகிறது. அன்னாத் அன்னத்திலிருந்து பூதங்கள் ஜாயந்தே தோன்றுகின்றன. இந்த இடத்துல பூதங்கள்னு சொன்னால் ஸ்தூல சரீரம், ஜீவராசிகளினுடைய ஸ்தூல சரீரம் வெஷ்டி பிரபஞ்சத்திலிருந்து தோன்றுகின்றன. அதில் நமக்கு சந்தேகம் இல்லையே, இந்த உலகத்தில் அஞ்சு பூதம் இருக்குது, அஞ்சு பூதத்தினுடைய மாற்றம்தான் இந்த நம்முடைய சரீரம். பெற்றோருடைய சரீரத்திலிருந்து வந்தது நம்முடைய சரீரம். அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஜாதானி அன்னேன வர்த்தந்தே, பிறக்கப்பட்ட இந்த சரீரம் அன்னத்தினால் வளர்க்கப்படுகின்றது.
முதல்ல பெற்றோருடைய உணவு நாள் தோன்றி பிறகு அந்த ஜீவராசியினுடைய உணவு நாள் வளர்க்கப்படுகின்றது. ஜாதானி பூதானி தோன்றிய ஜீவராசிகள் அன்னேன உணவினாலே வர்த்தந்தே காக்கப்படுகின்றது, வளர்க்கப்படுகின்றது. இனி அடுத்ததை உபநிஷத் இங்கே சொல்லல, சேர்த்திக்கணும். அந்த அன்னத்துக்குள்ளேயே லயமடைகின்றது, அதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்கே சொல்லப்பட்டது? அத ஏனத் அபியந்தி அந்ததக, கடைசியில் அன்னத்துக்குள்ளேயே செல்கின்றது. உணவினால இந்த உடல் தோன்றியது, உணவினால் இந்த உடல் காக்கப்படுகிறது. நம்ம இறந்தவுடன் இந்த உடல் என்னாகும்? புதைச்சாங்கன்னு வச்சுக்கோமே, மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உணவாகும். இப்போ உணவினால் தோன்றி உணவினால் காக்கப்பட்டு உணவுக்குள் சென்று விடுகின்றது, உணவாகவே மாறிவிடுகின்றது. அது இந்த ஸ்தூல சரீரம். இப்படி சொல்வதனுடைய நோக்கம் என்ன? உபனிஷத் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? சமஷ்டியும் வெஷ்டியும் ஒன்று என்று காட்டுவதற்காக. அதிலிருந்து இது தோன்றியதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதுவும் இதுவும் ஒன்றுதான். களிமண்ணிலிருந்து பானை தோன்றியது, களிமண்ணினால் பானை காக்கப்படுகிறது, இறுதியில் பானை களிமண்ணுக்குள் செல்கிறதுன்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? பானை களிமண் ஒன்று, ஐக்கியம். அதே கருத்து சொல்லப்பட்டது. இனி அடுத்த சொல்லில் அன்னம் என்ற சொல் சொல்வதற்கு என்ன காரணம்? அன்னம்ங்கிற சொல்லினுடைய டெரிவேஷன் நிருப்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றது. நிருப்தி, டெரிவேஷன், எட்டிமாலஜி அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் எப்படி தோன்றியது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது. எல்லா சமஸ்கிருத சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாத சொற்களே கிடையாது. எந்த ஒரு சொல்ல சொன்னாலும் அதற்கு சமஸ்கிருதத்தில் ரூட் தாதுன்னு ஒன்று இருக்கும், அந்த ரூட்டிலிருந்து அந்த சொல் வந்திருக்கும். அப்படி அர்த்தமில்லாத சொல்லே கிடையாது. எல்லா சொல்லுக்கும் எல்லா பெயருக்கும் அர்த்தம் இருக்கின்றது. அந்த அர்த்தத்தை பற்றிய விசாரம்தான் நிருப்தின்னு சொல்கிறது. நிருப்தின்னு சொன்னால் அந்த சொல் எந்த வினையடியிலிருந்து வந்தது என்று சொல்லி அது எப்படி அந்த அர்த்தத்தை கொடுக்கின்றது என்கின்ற விசாரம். அதில் அன்னம் என்ற சொல் எப்படி வந்தது, அதற்கு இரண்டு லட்சணம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக அன்னம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அத்யதே அத்திச்ச பூதானி. அத் என்கின்ற சமஸ்கிருத தாது, அதாவது வினையடி. வினையடின்னு சொன்னால் அதெல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையோ ஹை ஸ்கூலில் படித்த கிராமர். ஓடு, நில், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ரூட்டுன்னு சொல்லுவோம். பிறகு ஓடுகிறான், வருகிறான், அந்த கிரான்கிறத சேர்த்துனா அது வெர்பு, வினை சொல்லாக மாறும். அதே போல் சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வினை சொல்லுக்கு முன்னாடி வினை அடி இருக்கும், அதை ரூட் அப்படின்னு சொல்கிறது. இந்த அன்னம் அப்படிங்கிறது அத்து அப்படிங்கிற வினையடி. அதனுடைய அர்த்தம் என்ன? சாப்பிடுதல். அத்துனா சாப்பிடுதல். இதில் அத்யதே என்ற சொல்லுக்கு பொருள் சாப்பிடப்படுதல் என்று பொருள். அத்யதே என்றால் சாப்பிடப்படுதல், பேசிவ் வாய்ஸ், சாப்பிடப்படுதல். அத்யதே, அத்யதே இதி அன்னம் என்றால் அன்னம் என்ற சொல்லுக்கு பொருள் எது சாப்பிடப்படுமோ அது அன்னம். எதெல்லாம் நம்மால் சாப்பிடப்படுமோ அதெல்லாம் அன்னம். மண்ணு, கல், இரும்பு இதை போய் அன்னம்னு நம்ம சொல்கிறதில்ல, ஏன்னா அதெல்லாம் நான் சாப்பிட்றதில்லை. அப்போ சில பேர்த்துக்கு ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் அன்னமாயிரும், ஏன்னா சாப்பிடப்படுதே. எதெல்லாம் சாப்பிடப்படுமோ அதற்கு அன்னம்னு பெயர். இப்போ அன்னத்துக்கு என்ன லட்சணம்? அத்யதே பூதைஹி மனுஷ்யைஹி இது அன்னம். மனிதர்களால் எது உட்கொள்ளப்படுகிறதோ அதனால் அன்னம்னு பெயர். பிறகு இனி ஒரு அர்த்தம் என்னன்னா, அத்திச்ச பூதானி. அத்தி என்றால் எது சாப்பிடுமோ அது அன்னம். எது சாப்பிடுமோ அது அன்னம். அத்தினா தட் ஈட்ஸ், எது சாப்பிடுமோ, எதை? பூதங்களை.
பூதங்களை எது சாப்பிடுமோ அதற்கு அன்னம். ரெண்டுக்குள்ள அர்த்தம் புரியுதோ வேறுபாடு? எது சாப்பிடப்படுமோ அது அன்னம், எது சாப்பிடுகிறதோ அது அன்னம். எப்படி என்றால், முதலில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருவன் வந்து ஆல்கஹால் மதுவை குடிக்கிறான்னு வச்சுக்குவோமே, என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? முதல்ல அவன் அதை குடித்தான், அதுக்கப்புறம் அது அவனை குடிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மைதானே? முதல்ல அவன் அதை குடிச்சிட்ருக்கான், பிறகு அது என்ன பண்ணுதுன்னா இவனையே குடிக்க ஆரம்பிச்சிடுது, இவனை அரிக்க ஆரம்பிச்சிடுது. அதே போல் நம்ம வந்து உணவை சாப்பிட்றோம். உணவு எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து வந்ததை சாப்பிட்றோம், அதனால் அதுக்கு உணவுன்னு பேர். சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடலை வளர்த்தி கடைசியில் என்ன பண்ணுறோம்? இறந்ததற்கு பிறகு எந்த பூமியிலிருந்து வந்த உணவை நம்ம எது சாப்பிடுதோ அது அன்னம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய உடலையெல்லாம் இந்த பூமியானது சாப்பிடுகிறது. எப்படி சாப்பிடுகிறதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடல் பூமி மயமாக மாறிவிடுகின்றது. அப்படி நம்முடைய உடலை சாப்பிடுவதனால் அன்னம் என்று பெயர். இது உபநிஷத்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஏன் அன்னம்னு சொல்கிறோம்? எதெல்லாம் சாப்பிடப்படுமோ அது அன்னம், எது சாப்பிடுகிறதோ அதுவும் அன்னம். பூதங்களால் சாப்பிடப்படுவதனால் அன்னம், பூதங்களை சாப்பிடுவதனால் அன்னம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே முடிக்கின்றது, தஸ்மாத் அன்னம் ததுச்சத இதி. தது உச்சதே அன்னம், ஆகவே அதை அன்னம் என்று சொல்லப்படுகிறது. இது என்னன்னா முடிவுரை செய்கிறது. ஏன் வந்து அன்னம்னு சொல்கிறோம், உணவுன்னு சொல்கிறோம்னா அதற்கு காரணம் சாப்பிடப்படுவதனால் சாப்பிடுவதனால். எது சாப்பிடதோ அதற்கு அன்னம், எது சாப்பிடப்படுமோ அதற்கும் அன்னம். ஆகவே தஸ்மாத், தஸ்மாத் என்றால் தேர்ஃபோர், ஆகவே தது அன்னம் உச்சதே, அது அன்னம் என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் ஒரு சொல் இருக்கின்றது, இதி. அந்த இதிங்கிற சொல் என்ன அர்த்தத்தை குறிக்கின்றது? இது முழுவதும் ரிக் மந்திரத்தை குறிக்கின்றது. என்ன, உபநிஷத்து வந்து ததப்பேஷ ஸ்லோகோ பவதின்னு முடித்தது. இந்த தைத்திரிய உபனிஷத் பிராமணோபனிஷத், இந்த உபனிஷத் இடையில இடையில் என்ன செய்கின்றது? ஒரு ரிக் மந்திரத்தை வந்து காமிச்சிட்டே இருக்கு. ஒரு ரிக் மந்திரத்தை எடுத்து இங்கே கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த விஷயத்தில் இந்த மந்திரம் இருக்குன்னு சொல்லி முடித்தது முதல் அனுவாகம். இந்த இதிங்கிறது வரைக்கும் ரிக் மந்திரம். அப்படி ஒரு ரிக் மந்திரம் ஏற்கனவே வந்தது ஞாபகம் இருக்கோ? அது என்ன ரிக் மந்திரம்? பிரம்மவித் ஆப்னோதி பதம் பரம் அப்படிங்கிறது உபனிஷத் வாக்கியம். ததப்பேஷோ, அதற்கு பிறகு ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது ரிக் மந்திரம். அதே போல இது ரிக் மந்திரம். அந்த ரிக் மந்திரமானது முடிவடைகின்றது இதி என்ற சொல்லில். இனி தைத்திரிய உபனிஷத் தொடங்குகின்றது. இனி உபனிஷத் என்ன செய்யணும்? அன்னமய கோஷத்தை அறிமுகப்படுத்தி ஆத்மானு சொல்லியாச்சு, பிறகு அன்னமயத்தையும் அன்னத்தையும் ஐக்கியப்படுத்தியாச்சு, ரெண்டுக்கும் உபாசனையும் கூறிவிடப்பட்டது. இனி அடுத்த கோஷத்துக்கு உபனிஷத் செல்ல வேண்டும். இந்த உடல் தான் ஆத்மானு சொன்ன உடனே அதுதான் ஆத்மாவா என்ற கேள்வி வரும் பொழுது அடுத்ததாக உபனிஷத் சொல்கின்றது, இந்த அன்னமய கோஷம் ஆத்மா அல்ல, அதற்கு வேறாக பிராணமய கோஷம் இருக்கின்றது என்று இனி நாம் அடுத்த படிக்கு செல்கின்றோம். அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த பகுதியை படிப்போம். இதி என்பதற்கு பிறகு தஸ்மாத்வா ஏ தஸ்மாதன்னரசமயாத் அந்யோந்தர ஆத்மா ப்ராணமயம்
ते नैष्ट पूर्णक सव एष पुरुष विध एव तस्य पुरुष विधतां अन्वयं पुरुष विधः तस्य प्राण एव शिरः व्याणो दक्षिण पक्षः अपान उत्तर पक्षः आकाश आत्मा पृथिवी पुच्छं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति அன்னமயத்தை காட்டிலும் வேறாக ஒன்று இருக்கின்றது, அது ஆத்மா பிராணமயக என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதல் வரியினுடைய மொழிபெயர்ப்பை முதலில் பார்ப்போம், பிறகு விசாரத்திற்குள் செல்லலாம். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத். தஸ்மாத் அந்த, வா என்றால் வை, வை என்ற சொல்லினுடைய இன்டீட் உண்மையில், அந்த ஏ தஸ்மாத் இந்த அன்னரசமயாத். அன்னரசமயாத் என்றால் அன்னமய கோஷத்தை காட்டிலும் என்று பொருள். அன்னரசகிறத அன்னமய கோஷம்னு படிச்சுட்டு வந்திருக்கோம். அன்னரசமயாத் என்றால் இந்த அன்னமயத்தை காட்டிலும் என்று பொருள். அந்த இந்த அன்னமயத்தை காட்டிலும். அந்த இந்த என்பதினுடைய பொருள் என்னவென்றால், அத்தியாரோப அபவாத நியாயம் மூலமாக இப்பொழுது வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். அத்தியாரோபம் என்றால் பஞ்சபூதத்தை பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்பட்டது. அதில் கடைசியாக எது வரைக்கும் அத்தியாரோபம் செய்யப்பட்டது? ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம் வரைக்கும் பிரம்மத்திடம் இருக்கிறதாக சொல்லப்பட்டது. அந்த தஸ்மாத் என்றால் எந்த ஈஸ்வரன் பிரம்மத்திடம் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கோ, பிறகு ஏ தஸ்மாத் அதுதான் இந்த சரீரம்னு நம்ம ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கோம், சமஷ்டி வஷ்டி ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட அன்னரசமயாத் அன்னமய கோஷத்தை காட்டிலும். இப்போ தஸ்மாத் ஏ தஸ்மாத்துன்னு சொல்வது அந்த அத்தியாரோபத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஐந்து பூதங்கள் பிரம்மன் மீது ஏற்றுவிக்கப்பட்டது, ஸ்தூல பிரபஞ்சம் பிரம்மத்தினுடைய பிரம்மமிடமிருந்து வந்ததாக சொல்லப்பட்டது. அந்த ஸ்தூல பிரபஞ்சமும் ஸ்தூல சரீரமும் வேறல்லன்னு வேற நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை காட்டிலும், நம்முடைய ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் அந்யக வேறு, அந்யகன டிஃப்ரெண்ட் வேறான, அந்தரக அந்தரகன இன்டீரியர் உள்ளே இருப்பது, வேறான உள்ளே இருப்பதுமான ஆத்மா, அதுதான் ஆத்மா. இந்த உடல் ஆத்மா அல்ல, இந்த உடலுக்கு உள்ளே ஒன்று இருக்கு, அந்த உடலை காட்டிலும் வேறாக இருக்கின்றது. அது என்ன? பிராணமயக, அது பிராணமயம். பிராணமயம்தான் ஆத்மா. ஆத்மா பிராணமயக. ஆத்மா என்னன்னு சொன்னா பிராணமயம். எதை காட்டிலும்? நம்ம எது ஆத்மான்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம், இந்த ஸ்தூல சரீரம்தான் ஆத்மானு உபனிஷத் முதல்ல சொல்லி பிறகு முதல் அபவாதம் செய்தது.
ஞாபகம் இருக்கோ நம்ம பஞ்ச கோஷம் வழியாக அபவாதம் பண்ணிட்டு போவோமேன்னு சொல்லி, அதில் முதல் அபவாதம் செய்து இந்த ஸ்தூல சரீர ஆத்மா அல்ல, அந்யக ஆத்மா, வேறொருத்தன் ஆத்மாவாக இருக்கான், அவன் எங்கே இருக்கான், அந்தரக இன்டீரியர் உள்ளே இருக்கான், எதற்குள்ள இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் யார், பிராணமயக, அது பிராணமயம். இப்போ அந்யகன் என்றால் வேறு, அந்தரக உள்ளே. இப்போ இதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன, இதை காட்டிலும் இந்த அன்னமயத்தை காட்டிலும் வேறாக உள்ளே இருப்பது, ஆத்மாவாக இருப்பது பிராணமயம். அதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. அந்த இந்த அன்னமயத்தை காட்டிலும் வேறாக உள்ளே இருக்கின்ற ஆத்மா பிராணமயம். இனி நம்ம விசாரத்திற்கு போகலாம். இப்போ உபனிஷத் இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல, நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல் ஆத்மா அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட பிராணமயம் ஒன்று இருக்கின்றதுன்னு அடுத்ததை அறிமுகப்படுத்தியவுடன், ஆத்மா என்ற சொல் இந்த ஸ்தூல சரீரத்திற்கு தகுதி இல்லை, அதற்காட்டிலும் வேறானதுதான் ஆத்மா, அது பிராணமயன் என்று அறிமுகப்படுத்தியவுடன் இந்த அன்னமயம் என்னாகின்றது, இந்த அன்னமயத்திடம் இருக்கின்ற ஆத்மா என்ற ஸ்டேட்டஸ் அதை எடுத்து பிராணமயனுக்கு கொடுத்தவுடன் அன்னமயத்தினுடைய நிலை என்ன, என்ன அது ஆக வேண்டும், அது என்னவாக மாறிவிடும். உதாரணமாக நம்ம அந்த ஒரு பருத்தியிலிருந்து நூல் வந்ததுன்னு பார்த்தோம், நூலிலிருந்து துணி வந்தது, துணியிலிருந்து ஷர்ட் வந்தது. இப்போ ஷர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஷர்ட் உண்மையில் கிடையாது, இருக்கிறது துணி தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இருத்தல், இருத்தல் அப்படிங்கிறத ஷர்ட்டிலிருந்து எடுத்து துணிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஷர்ட் என்ன ஆகும், அது மித்தியாவாக மாறிவிடும். என்ன, ஏன் மித்தியாவாகுது, அதனுடைய இருத்தலை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமே. சட்டை இருக்குது, சட்டை இருக்குன்னு சொன்னோம், அங்கே இருக்கிறது சட்டை இல்லை, அந்த இருத்தல் வந்து துணிக்கு போகுதுன்னு சொன்ன உடனேயே அந்த சட்டையானது மித்தியா. அடுத்தது என்ன சொல்லுவோம், அங்கே துணி இல்லை, நூல் தான் இருக்குன்னு சொன்ன உடனே துணி மித்தியாவாகும், நூல் இல்லை, பருத்தி தான், காட்டன் தான் இருக்குன்னு சொன்னோடனே பிறகு என்ன, அந்த நூல் மித்தியா. இப்படி வந்து இருத்தலை எடுக்கிறது தான் ஒரு கோஷத்திலிருந்து இனியொரு கோஷத்துக்கு செல்லுதல். இப்போ அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தியவுடன் இந்த அன்னமய கோஷம் மித்தியாவாக ஆகின்றது. மித்தியாவாக ஆகின்றதுன்னா அதற்கு இருத்தல் கிடையாது, அந்த இருத்தலை எடுத்து அடுத்த கோஷத்திற்கு கொடுத்து விட்டோம். அல்லது காரியமாக மாறிவிடும், அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தியவுடன் அன்னமய கோஷம் காரியம் ப்ராடக்ட், எது காரியமோ அது மித்தியாதான், படைக்கப்பட்டதாக ஆகிவிடும். காரியமெல்லாம் வெறும் நாமரூபம், காரணத்துடன் ஒரு நாமரூபத்தை கொடுத்தா அது காரியம்னு சொல்கிறோம். அப்பொழுது பிராணமயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அன்னமய கோஷமானது காரியமாக மாறிவிடுகிறது, அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மித்தியாவாக மாறிவிடுகின்றது, அல்லது வேறு வார்த்தையில் சொன்னணும்னா அனாத்மாவாக மாறிவிடுகிறது. காரணம் என்ன, இதை ஆத்மானு சொல்லிட்டு இது ஆத்மா அல்லன்னு சொன்னால் ஆத்மாவுக்கு அல்லாதது எதுவாக இருக்க முடியும், அனாத்மா. இந்த சரீரத்தை ஆத்மான்னு உபநிஷத் சொல்லுச்சு, உடனே என்ன செய்கின்றது, பிராணமயம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது இதுவும் ஆத்மா அதுவும் ஆத்மானு சொல்லலை, இந்த ஆத்மானு நினச்சிட்டு இருக்கிறதல்ல, இதை காட்டிலும் வேற இருக்கு அதுதான் ஆத்மானு சொல்லுது. இல்லை அப்படின்னா சமரசம் பண்ணிடலாம், இதையும் ஆத்மானு வச்சுக்கலாம் அதையும் ஆத்மானு வச்சுக்கலான்னு தோணும். அப்படி அல்ல,
அந்த ஆத்மா என்பது அதுதான் பிராணமயந்தான்னு சொன்னவுடன் அன்னமய கோஷம் காரியம் அனாத்மா மித்யா அல்லது அன்னமய கோஷமாயிருது, கோஷமாகவே மாறிவிடுது. அதற்கு முன்னாடி அன்னமயமாக இருந்தது, ஆத்மாவாக இருந்தது, கோஷமாக மாறிவிட்டது. கோஷமாக மாறிவிட்டதுன்னு சொன்னால் அது எதற்கோ உரையாக இருக்கின்றது, அதுவே முக்கியமாக இல்லை. அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது முன் இருக்கிற எல்லா கோஷத்துக்கும் இதே கதிதான். என்ன கதி? அது காரியமாக மாறும், மித்யாவாக மாறும், அல்லது அனாத்மாவாக மாறிவிடும். இனி இதில் அந்யகங்கிற சொல்லிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? தஸ்மாத்வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத், அதற்கு விளக்கம் கிடையாது. அடுத்த மூணு சொல்லத்தான் நம்ம விளக்கத்துக்கு எடுத்துக்க போகிறோம். அந்யக அந்தரக ஆத்மா, இந்த மூணு சொல்லுக்கும் விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். அந்யக என்ற சொல் எதை குறிக்கின்றது? அன்னமயத்தை நீக்கி, அன்னமயமும் ஆத்மா பிராணமயமும் ஆத்மாங்கிறதல்ல, அன்னமய ஆத்மா அல்ல என்று நிஷேதம் செய்து வேறு ஒன்று ஆத்மா என்பதை காட்டுகின்றது. இல்லை அப்படின்னா நிஷேதம் பண்ணாமல் ஆத்மான்னு சொன்னால் என்ன ஆயிரும்? அதுவும் ஆத்மா இதுவும் ஆத்மான்னு வந்துடும். அன்னமயம் ஆத்மா அல்ல, அதை காட்டிலும் வேறானது அந்யக. இனி அடுத்த சொல் விசாரம் அந்தரக. அந்தரக என்றால் உள்ளே இருப்பது, இன்டீரியர் அப்படின்னு பொருள். இந்த அந்தரகங்கிற சொல்லுக்கு நாலு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அந்யகங்கிற சொல்லிலிருந்து என்ன கிடைக்குது? அன்னமயத்தை நீக்கி அதற்கு வேறானது பிராணமயன்னு கிடைக்குது. பிறகு அந்தரகங்கிற சொல்லுக்கு நாலு அர்த்தம். முதல் அர்த்தம் அந்தரத்துவம். அந்தரகங்கிறதுக்கு அதே அர்த்தம், அந்தரத்துவம் இன்டீரியர் உள்ளே இருத்தல், அது முதல் அர்த்தம். அந்தரக என்றால் உள்ளே இருத்தல். உள்ளே இருத்தல் அப்படின்னா என்ன? இன்டீரியர் அப்படின்னா என்ன? அல்லது சமீபம்னு வேணாலும் சொல்லலாம். அருகில் இருத்தல், உள்ளே இருத்தல், பக்கத்தில் இருத்தல். இப்போ ஆத்மா இருக்கின்றது, ஐந்து கோஷங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். இப்போ ஒருவர் ஒருவருக்கு வந்து அன்னமய கோஷத்தில் அபிமானம் இருந்ததுன்னா ஆத்மாவிடமிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ஒருவருக்கு பிராணமய கோஷத்தில் அபிமானம் இருந்தால் கொஞ்சம் ஆத்மாவுக்கு பக்கத்தில் வந்திருக்காருன்னு அர்த்தம். மனோமய கோஷம்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. அப்படி ஒவ்வொரு கோஷமும் விரிந்து கொண்டே செல்கின்றது. கடைசி கோஷம் அன்னமய கோஷம். இப்போ அன்னமய கோஷம் ஆத்மாவிலிருந்து நாலு கோஷத்தை தாண்டி விலகி இருக்கின்றது. அன்னமய கோஷத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கும் பொழுது பிராணமய கோஷம் ஆத்மாவின் அருகில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்பொழுது? மனோமய கோஷத்தினுடைய அடிப்படையில் சொல்ல முடியாது. மனோமய கோஷம் வந்தால் பிராணமய கோஷம் வெளியே இருக்கு. ஆனால் அன்னமய கோஷத்தினுடைய அடிப்படையில் ஆத்மாவின் அருகில் யார் இருக்கா? பிராணமய கோஷம் இருக்கின்றது, அது உள்ளே இருக்கின்றது. இந்த உள்ளே அப்படிங்கிறத சமீபம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். யாருக்கு பக்கத்தில்? ஆத்மாவின் அருகில் இருக்கின்றது. எது? பிராணமய கோஷக. இப்போ அந்தரக என்பதனுடைய பொருள் ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது, உள்ளே இருக்கின்றது. எதை காட்டிலும்? அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமய கோஷம் பக்கத்தில் இருக்கின்றது. இனி இரண்டாவது பொருள் அந்தரக என்பதற்கு சூக்ஷ்மத்துவம், சூக்ஷ்மமாக இருக்கின்றது, சட்டில். இதுவும் எதை காட்டிலும்? அன்னமயம் வந்து ஸ்தூலமாக இருக்கு, அதை காட்டிலும் பிராணமய கோஷம் சூக்ஷ்மமாக இருக்கும். பிறகு பிராணமய கோஷம் ஸ்தூலமாக மாறிடும் எப்பொழுது?
மனோமய கோஷத்தை காட்டிலும் பிராணமய கோஷம் சூக்ஷ்மம் அல்ல, அது ஸ்தூலமாயிரும். அப்படி ஒவ்வொரு கோஷமும் ஆத்மாவுக்கு பக்கத்துல வர வர சூக்ஷ்மமாகி கொண்டே வரும். ஆகவே இரண்டாவது பொருள் சூக்ஷ்மத்துவம், சட்டில் சூக்ஷ்மமாக இருக்கும். அது எப்படி சூக்ஷ்மமா இருக்கும்னே நமக்கு புரிஞ்சிடும். எப்படி தெரியுமோ, அன்னமயத்தை பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா தெளிவா தெரியும் இந்த உடல் தான் அன்னமயம். பிராணமயம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கேன்னா காரணம் என்ன, சூக்ஷ்மம். சும்மா பிராணமயம் பிராணமயம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அது என்ன கோஷம் புரியலையே, அன்னமய கோஷம் நல்லா புரிஞ்சுதேனா, அதனால தான் அதற்கு ஸ்தூலம் பிராணமய கோஷம் சூக்ஷ்மம். இனி மனோமய கோஷம் அதை விட சூக்ஷ்மமாக இருக்கும், விஜயானமய கோஷம் அதை விட சூக்ஷ்மம், ஆனந்தமய கோஷத்துக்கு போனால் அதை விட சூக்ஷ்மமாக இருக்கும். ஏன்னா அதில் தூங்கிடுவோம் நம்ம, அது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு கோஷமும் சூக்ஷ்மமாக இருக்கும். இதனுடைய விளக்கம் வந்து பிறகு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த அந்தரக அப்படிங்கிறது எல்லா கோஷத்துக்கும் பொருந்தி வரப்போகுது. இந்த நான்கு அர்த்தமும் எல்லா கோஷத்துக்கும் ஒரு ஆனந்தமய கோஷம் வரைக்கும். அப்பொழுது கடைசியில் ஒரு விசாரம் பண்ணுவோம், இந்த நாளையும் எடுத்துட்டு அப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது அர்த்தத்தை தெரிஞ்சிட்டா போதும். மூன்றாவது பொருள் வியாபித்துவம், வியாபித்து இருத்தல். முதல் பொருள் அந்தரம், ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருத்தல். இரண்டாவது சூக்ஷ்மமாக சட்டில் சூக்ஷ்மமாக இருத்தல். மூன்றாவது பொருள் வியாபித்து இருத்தல். அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமயம் அதிகமாக வியாபிக்கின்றது, அப்படியே போகும். பிராணமயத்தை காட்டிலும் மனோமயத்தினுடைய வியாபகம் அதிகமாகும். அது எப்படின்னா, ஒரு பொருள் சூக்ஷ்மம் ஆக ஆக அது அதிகமாக வியாபிக்கும், அதுதான் நியதி. பனிக்கட்டி இருக்கின்றது, ஒரு இடத்த வியாபிக்குது, அது அப்படியே சூக்ஷ்மமாக மாறுது. தண்ணியாக மாத்திரம்னு வச்சுக்கோமே, அதிகமாக வியாபிக்கும். அந்த தண்ணீர் இனியும் சூக்ஷ்மமாக நீர் ஆவியாக செஞ்சால் என்னாகும், அதிக இடத்த வியாபிக்கும். ஆகவே சட்டில் ஆக ஆக பர்வேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ஒன்று சூக்ஷ்மம் ஆக ஆக அதனுடைய வியாபிக்கின்ற தன்மை அதிகமாகி கொண்டே வரும். அப்படி ஸ்தூல அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் வியாபிக்கின்றது சூக்ஷ்மம் என்று சொல்வதிலிருந்து அடுத்ததாக கிடைக்கின்றது அதிக வியாபி, அதிகமாக வியாபிக்கும். இனி நான்காவது பொருள் நியந்திரத்துவம், நியந்திரத்துவம். நியந்திரத்துவம் என்றால் கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துதல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிராணமயம் அன்னமயத்தை கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்தும். பிறகு மனோமயம் பிராணமயத்தை கட்டுப்படுத்தும், விஞ்ஞானமயம் மனோமயத்தை கட்டுப்படுத்தும். அந்த கண்ட்ரோலர்ஷிப் கோஷத்துக்கு கோஷம் இருந்து கொண்டே வரும். அதனால தான் உடலில் ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, பிராணனில் தகராறுன்னு அர்த்தம். அதனால தான் பிராணாயாமம் செஞ்சால் என்னாகும் தெரியுமோ, உடல் கட்டுப்பாடு கொஞ்சம் மனக்கட்டுப்பாடும் வரும். இந்த பிராணன்கிறது மனசுக்கும் உடம்புக்கும் இடையில் இருக்குது. பிராணாயாமம் அல்லது பிராணன் ஒழுங்காக இருந்ததுன்னு சொன்னால் உடல் நன்கு இருக்கும். இந்த பிராணமயத்தில் வந்து நம்ம பார்க்க இருக்கின்றோம், இந்த உணவு, உணவு கட்டுப்பாடு, பசி, இதெல்லாம் பிராணமயத்தை சார்ந்தது. இப்போ நமக்கு ஒழுங்காக பசி எடுத்து இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதுவே உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு அறிகுறி. சில பேர்த்துக்கு ஓவராக பசி எடுக்கும், அதுவும் நல்லதல்ல. பசியே எடுக்காமல் இருக்கும், அதுவும் நல்லதல்ல. இப்போ சரியாக பசி எடுத்துட்டு பிராணன் ஒழுங்காக இருந்ததுன்னு சொன்னால் இந்த சரீரத்துக்கு நல்லது. இப்போ இந்த பிராணன் சரியில்லை அப்படின்னா சரீரம் பாதிக்கப்படும், அல்லது சரீரத்தில் ஒரு நோய் வந்ததுன்னா பிராணனுடைய துணை கொண்டு சரீரத்தை கட்டுப்படுத்தலாம். பிறகு பிராணன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குன்னு சொன்னால் மனதை அமைதிப்படுத்தினா பிராணன் கட்டுப்பாடாகும். இப்போ மனது ரொம்ப கோபம்லாம் இருந்ததுன்னா பிராணன் ரொம்ப வேகமாக வேலை செய்யும். மனது சாந்தமாக இருந்ததுன்னா என்னாகும், பிராணனும் மெதுவாக இருக்கும். இப்போ மனது பிராணனை கட்டுப்படுத்தும்,
அறிவு மனதை கட்டுப்படுத்தும். இதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே, அந்த அறிவு வந்தா மனச்சஞ்சலமெல்லாம் நிற்கும். அப்படி விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்தை கட்டுப்படுத்தும், மனோமய கோஷம் பிராணனை கட்டுப்படுத்தும், பிராணன் ஸ்தூல சரீரத்தை கட்டுப்படுத்தும். இவ்விதம் நியந்தான கண்ட்ரோலர். இப்போ அந்தரக அப்படிங்கிறதுக்கு இந்த நாலு அர்த்தம் இருக்கு. அந்தரத்துவம் அல்லது சமீபத்துவம், சூக்ஷ்மத்துவம், வியாபித்துவம், நியந்திரத்துவம். இப்போ இந்த நாலுமே பிராணமயனுக்கு பொருந்தும். பிறகு என்ன ஆகும்னா, நம்ம பிராணமயன்லேருந்து மனோமயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த நாலு குணமும் பிராணமயனுக்கு போயிடும். இதெல்லாம் மனோமயத்துக்கு போயிடும். மனோமயம் வந்து ஆத்மாவுக்கு பக்கத்தில் வந்துடும், அது சூக்ஷ்மமாயிரும், அது வியாபிக்கும், அது கட்டுப்படுத்தும். இப்படி எல்லா இடத்துலையும் இந்த நாளும் வரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அடுத்த கோஷத்துக்கு போகும்போது அந்தரக அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த நாளையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் இப்போ எழுதுறது தான், இது அங்கேயே மறுபடியும் எழுதி வச்சுக்கணும். அங்கே நாலு நாலுன்னு என்னமோ நாலு நாலுன்னு சொல்கிறாரு அப்படின்னு தோணக்கூடாது. இந்த நான்கையும் இனிமேல் அஞ்சு கோஷம் வர்ற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி சொல்லிட்டாங்க நான் சொல்லுவேன், இருந்தாலும் சொல்லக்கூடாது ரூல் படி. காரணம் என்ன தெரியுமோ, இப்போவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்தரத்துவம் உள்ளே இருத்தல் அல்லது பக்கத்தில் இருத்தல், சூக்ஷ்மமாக இருத்தல், வியாபித்து இருத்தல், கட்டுப்படுத்துதல், அது அந்தரக. இனி அடுத்த சொல்லுக்கு வருவோம், ஆத்மா. ஆத்மா என்ற சொல்லுக்கு நாலு அர்த்தம் இருக்கு. அதற்கும் நாலு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இவ்வளவு நாள் ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தோமே, இந்த ஆத்மா அப்படிங்கிற சொல்லினுடைய நிருக்தியை நம்ம பார்க்கலாம். உபநிஷத்து வந்து அன்னத்துக்கு தான் நிருக்தி சொல்லுச்சு, டெரிவேஷன் சொல்லுச்சு. ஆனால் வேறொரு ஸ்லோகத்தில் ஆத்மாவுக்கு நிருக்தி சொல்லப்பட்டுள்ளது. எச்ச ஆப்னோதி ஏதத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் நான்கு தாதுவிலிருந்து ரூட்டிலிருந்து ஆத்மா அப்படிங்கிற சொல் வந்துள்ளது. முதல்ல அர்த்தத்தை கொடுத்துட்டு பிறகு விசாரத்துக்கு போவோம். நாலு அர்த்தம் என்ன என்று முதல்ல அர்த்தத்தை எழுதிக்குவோம், பிறகு விசாரத்துக்கு ஒவ்வொன்றா எடுத்துட்டு செல்லலாம். முதல் அர்த்தம் வியாபக, வியாபித்து இருத்தல். ஆத்மா என்று சொன்னால் வியாபித்தல், வியாபக. இரண்டாவது அர்த்தம் அதிஷ்டானம், ஆதாரமாக இருத்தல், அதிஷ்டானம். மூன்று சாட்சி, சாட்சி என்றால் விட்னஸ், சாட்சியாக இருத்தல், பார்த்து கொண்டு இருத்தல். நான்காவது அர்த்தம் நித்யக, எப்பொழுதும் இருத்தல், எட்டர்னல், நித்தியம். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி சொல்றதல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூட் இருக்கு. அந்த தாதுவிலிருந்து இந்த சொல்ல கொண்டு வந்தோம்னா ஆத்மா அப்படின்னு கொண்டு வரலாம். இப்ப எந்த தாதுவிலிருந்து இந்தந்த அர்த்தங்கள் வருது, எப்படி இந்த அர்த்தங்கள் என்ற விசாரம் செய்ய வேண்டும், அதை அடுத்த வகுப்பில் செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.